இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேட் மசிலுக்கான ஒர்க் அவுட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லேட் ஃபுல் டவுன் பேக், அதாவது பேக் மசில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சீட்டில் உட்காந்துட்டு தைஸ்க்கு வந்து லாக் இருக்கும், பாஞ்ச் மாதிரி இருக்கும், அதில் கால் நல்லா லாக் பண்ணிவிட்டு, பெரிய ராடு இருக்கும், சில இடத்துல வந்து பெண்ட் ராடு இருக்கும், உங்கள் ஜிம்மில் எந்த மாதிரி ராடு இருக்கோ அந்த மாதிரி ராடு எடுத்து லாக் போட்டுங்க. ஃபஸ்ட் வெயிட் செகண்ட் வெயிட் வந்து டிஃப்ரெண்ட் வெயிட்டில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வெயிட் கம்மியாகவும் செகண்ட் வெயிட் அதை விட அதிகமாகவும், தேர்ட் வெயிட் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாகவும் பண்ணுங்கள். 12 ரெப்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா 15 ரெப்ஸ் பண்ணுங்கள். 3 செட் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன மசில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிராச்சியலிஸ், பைசப் பிராச்சி, பிராச்சியோ ரேடியலிஸ், ட்ரேஸ் மேஜர், பெக்ட்ரோலிஸ் மேஜர், லோயர் ட்ரப்பீசியஸ், லேட்டிஸ்மஸ் தோசி. இந்த 7 மசிலும் வந்து இந்த பேக் ஒர்க் அவுட் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்மளுக்கு 7 மசில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஃபுல்லாக வந்து டவுன் பண்ணும் பொழுது கையை வந்து ஃபுல்லாக பேக் எடுத்துகிட்டு வராதிங்க. அதே மாதிரி மேலே போகும்போதும் பாடியை வந்து ஃபுல்லாக ஷேக் பண்ணிவிட்டு எழுந்த மாதிரி விடக்கூடாது. ஃபுல்லாக சீட்டில் நல்லா உக்காந்துட்டு ஃபுல் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பொறுமையாக விடணும். அப்போ தான் வந்து பேக் ஒர்க் அவுட் வந்து நம்ம மசில் ஒர்க் ஆகும். நம்ம வேலை விடும்போது டக்குன்னு விடுறதுலாம் இருக்கக்கூடாது. ஸ்லோவாக டவுன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அப் பண்ணி அப்படியே விடு.